ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி இந்த அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடுவதாகவும் மேலும் சில அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் தேமுதிகவுக்கு கேட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை அதிமுக வழங்க முன்வராத நிலையில் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்துடன் பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி, சரத்குமார் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சி ஆகியவற்றிடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியும் சமத்துவ மக்கள் கட்சியும் தலா 40 இடங்களிலும் மீதமுள்ள 154 இடங்களில் மக்கள் நீதி மையமும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியுடன் ஓவைசி தலைமையிலான முஸ்லிம் கட்சி வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, சங்கராபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களே தேவைப்படாத நிலையை உருவாக்குவோம் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் வகையில் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் இளைஞர்கள் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் சீமான் தனது பரப்புரையில் கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பெரிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை திமுக முடித்துக் கொண்டது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 158 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணிக்கு 65 இடங்களே கிடைக்கும் என்றும் டைம்ஸ் நவ் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் விரைவில் அறிவிக்க ரங்கசாமி தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் பெரிய சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை முடிவான நிலையில் அக்கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை எவை என இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுக வேட்பாளர்கள் பட்டியலையும் நாளை மு க ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் 100% வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தவும் செல்ஃபி பாயிண்ட் இன்று வைக்கப்பட்டது. தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செல்ஃபி பாயிண்டில் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் அதிகாரிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். மாவட்ட மகளிர் திட்டத்தின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் என் தேர்தல் செல்ஃபி எனவும் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்மா உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. 8 மாதங்களாக பூங்கா பயன்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது உரிய பாதுகாப்பு பராமரிப்பு இல்லாத காரணங்களால் உபகரணங்களை திருடி சமூக விரோதிகள் அதை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட திருவிழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் கரகோஷத்துடன் 4 வீதிகளையும் வலம் வந்த தேர் இறுதியில் வழக்கமான இடத்தில் நிறைவு பெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வை வலியுறுத்தியும் மகளிர் தினத்தை முன்னிட்டும் பெண்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. 4 ரத வீதிகள் வழியாக 150 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பெண்கள் பேரணியாக வந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே பனங்காட்டுப்படை கட்சியின் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் மனு பெறப்பட்டது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பனங்காட்டுப்படை கட்சி தொண்டர்கள் பங்கேற்று விருப்ப மனு கொடுத்தனர்.
தொடர்ந்து விருப்பு மனு கொடுத்தவர்களிடம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் நேர்காணல் நடத்தினார். நாடார்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நாடார் தொகுதிகளில் எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்பமுள்ள வேட்பாளர்களிடம் விருப்ப மனுவையும் நேர்காணலையும் இன்று கட்சியின் தலைமையிடமான ஆணைகுடி அண்ணன் அவர்களின் இல்லத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைத்து வேட்பாளர்களையுமே அறிமுகப்படுத்துவார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 100% நேர்மையாகவும் உண்மையாகவும் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கையெழுத்து இயக்கத்தை தாராபுரம் சார் ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறையும் ஸ்வீப்பும் இணைந்து இங்கு அமைக்கப்பட்டுள்ள கொரோனா விதிகளை பின்பற்றிய மாதிரி வாக்குச்சாவடியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அர்ஜுன் சர்மா அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கையில் ஒரு கிளவுஸ் அளிக்கப்பட்டு அதன் பிறகு மாஸ்கை அணிந்து கொண்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவது போல் வாக்களிக்கும் தினத்தன்று செய்வது போல் இங்கு மாதிரி வாக்குச்சாவடி அமைத்திருந்தார்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மின்னாம்பள்ளி அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 165,000 ரூபாயை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் 500 மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. அரண்மனை முன்பு இருந்து தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாமக்கல் அருகே காவலர் வாகனம் ஒன்று 2 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமையல் எரிவாயு விலையை தொடர்ந்து மத்திய அரசு உயர்த்தி வருவதை கண்டித்தும் பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த காவல்துறை உயர் அதிகாரி மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த 400,000 ரூபாய் மதிப்புள்ள தென்னை மரங்களை வேருடன் ஒடித்து சேதப்படுத்தியுள்ளது. சேதமடைந்த மரங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லையான கம்பம்மெட்டு அடிவார பகுதியில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் கணக்கில் வராத 110,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடியில் மத்திய ரிசர்வ் படைத்துறையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பெண்கள் துப்பாக்கி பயன்படுத்தும் முறை ஒத்திகை செய்யப்பட்டது. இதுகுறித்து பேசிய பெண் அதிகாரிகள் வருங்காலத்தில் பெண்களும் மத்திய பாதுகாப்புத் துறையில் இணைய முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை மற்றும் மேல்மலை பகுதிகளில் 10 கால்நடை மருத்துவமனைகள் உள்ளன. ஆனால் அதற்குரிய கால்நடை மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இதனால் மலைப்பகுதிகளில் உழவுக்கு பயன்படும் காளைகள் வரை கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள், பொதி சுமக்கும் குதிரைகளுக்கு சரியான மருத்துவம் கிடைக்காமல் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு நிரந்தர கால்நடை மருத்துவர்களை மலைப்பகுதிகளில் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
சென்னை போரூர் அடுத்த சின்ன போரூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2017-18 ஆண்டு படித்த மாணவிகளுக்கு இதுவரை லேப்டாப் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியின் முன் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா பங்கேற்று கேக் வெட்டி அலுவலர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்பில் மகளிர் தினத்தையொட்டியும் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் 100% என்ற வாசகத்தை 4000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் காட்சிப்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆவடி தேர்தல் நடத்தும் அதிகாரி பரமேஸ்வரி தலைமையில் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் பட்டாபிராமில் உள்ள தனியார் கல்லூரிக்கு பலத்த பாதுகாப்போடு கொண்டு வரப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறை விளக்க கூட்டம் கோட்டாட்சியர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் 250-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 80 வயது நிறைந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக தபால் ஓட்டு முறை அமல்பட உள்ள நிலையில் அதற்கான விண்ணப்ப படிவம் 12A பொதுமக்களிடமிருந்து 10ஆம் தேதிக்குள் பெற்று கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. ஆவடி அடுத்த பட்டாபிராம் பாலாஜி நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான விக்னேஷ் நண்பரை காண வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி உள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே விக்னேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேன் சுடர் பெண்கள் இயக்க தலைவர் சரிதா தலைமையில் பெண்கள் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவோம் என வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் விதவை, மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என அரசுக்கு தேன் சுடர் பெண்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தனி தொகுதியில் அதிமுகவில் வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன்பே கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவு திரட்டும் விதமாக பாரதி ஜனதா கட்சியினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த இருசக்கர வாகன பிரச்சார பேரணியானது பெரியகுளம் வடகரை அழகர் சாமிபுரத்தில் ஆரம்பித்து தென்கரை வள்ளுவர் சிலை, தெற்கு அக்ரஹாரம், வடகரை அம்பேத்கர் சிலை வழியாக சென்று பெரியகுளம் வடகரை அரண்மனை தெருவில் முடிவடைந்தது. அப்போது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிக்க கோரி கோஷமிட்டு சென்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் வாக்குச்சாவடிக்கு வருகை தர இயலாத வாக்காளர்களுக்கு அஞ்சல் வாக்கு வழங்குவதற்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. துறையூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சுந்தரவடிவேலு, துறையூர் வட்டாட்சியர் செல்வம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த பயிற்சியை வழங்கினார். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவில் வாக்கு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்கு செலுத்துவது என்பது குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மத்திய துணை இராணுவப்படை போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசாருடன் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கமுதி பேருந்து நிலையத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக மத்திய துணை இராணுவப் படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் ஆகியோருடன் இணைந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் முக்கிய வீதிகள் வழியாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். மகளிர் தினத்தையொட்டி பொள்ளாச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவிகள் நடன நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி சார் ஆட்சியர் வைத்தியநாதன் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் மாணவிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதிகள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தாராபுரத்தில் கொடி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் தினத்தை ஒட்டி பெண் வழக்கறிஞர்களுக்கு கோலப்போட்டி நடைபெற்றது. முதன்மை சார்பு நீதிபதி ஜெயசூர்யா, கூடுதல் சார்பு நீதிபதி மகாலட்சுமி, கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி மணிமேகலை முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பெண் வழக்கறிஞர்கள் மாக்கோலம், ரங்கோலி மற்றும் புள்ளி வைத்து வண்ணப்பொடிகள் பயன்படுத்தி கோலமிட்டனர். இதில் சிறப்பாக கோலமிட்ட வழக்கறிஞர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போடி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் மத்திய துணை ராணுவப் படையினர் இணைந்து கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்ட பகுதிகளிலும் நகரின் பிரதான வீதிகளிலும் இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சுமார் 200 மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிக்கு முதற்கட்டமாக கணினி மூலம் சுழற்சி முறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்து சம்பந்தப்பட்ட சட்டப்பேரவைத் தொகுதிக்கு அனுப்பும் பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் அனுப்பப்பட்டது.